ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எடுத்து தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பிச்சிருக்க இந்த கோடை காலத்து 50 நாள் தையல் பயிற்சியில் இன்றைக்கி பார்க்க போகிறது 22வது வகுப்பு. இந்த பதிவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் சகோதரிகளும் இதுக்கு முன்னாடி உள்ள முதல் பதிவிலிருந்து வரிசையாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா அதில் உள்ள நுணுக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். என்னராணி, இடையிலேருந்து பாதியில் இடையில இடைவெளியில் அதாவது இன்ட்ரோலில் போய் உட்காந்து படம் பார்த்தா முழு கதை தெரியும்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக தெரியாது, அப்படியே மண்டை குழம்பிதான் வெளியில் வரணும். அது மாதிரி படம் பார்க்குற மாதிரி கதை சொல்லலை, தொழில் சார்ந்த ஒரு விஷயத்தை முழுமையாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். வீடியோவை அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணுங்கிறது என்னோடய கண்டிஷன், சரியா? அதுவும் முழுக்க முழுக்க உங்களோட நன்மைக்காக தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பப்ஸ்லீவ் வந்து தச்சு காமிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடில் ராணி, நம்ம பப்ஸ்லீவில் வந்து மொத்தம் 16 வகை எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 16 பப்ஸ்லீவ் வந்து வித்தியாசமாக தெரியும். ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சது 16 வகையான பஃப்ஸ்லீவ் தெரியும். அதெல்லாம் ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருக்கிறேன். திரும்ப இந்த வகுப்பில் வந்து திரும்ப திரும்ப அந்த புது பஃப்ஸ்லீவ்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நான் நினச்சிருக்கேன். ஏன்னா இப்போ புதுசாக வந்தவங்களுக்குலாம் யாருக்கும் தெரியாது இல்லையா, அவங்க எல்லோரும் பழகணும்ல. ரொம்ப ஈஸியாக நம்ம தெரியல. இன்றைக்கி ஒரு பஃப்ஸ்லீவ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ராணி போட்டிருக்கிறதுல இது என்ன ராணி பப்ஸ்லீவா? ஆமாம், நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், யார் வேணாலும் தைக்கலாம். இப்போ புதுசாக தைக்கிறீங்க இல்லையா, நீங்கள் கூட சூப்பராக தைக்க முடியும். ரொம்ப சிம்பிளான மெத்தட், ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த ப்ளவுஸை தான் இன்றைக்கி பதிவில் வகுப்பில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி தைச்சி முடிச்சுட்டேன். இந்த பப்ஸ்லீவை எப்படி தைக்கணுங்கிறத பார்க்கணும்னா என்ன செய்யணும், பிற்காலத்துக்கே போகணும். கரெக்டாக சொல்கிறேன். அதனால் கடந்த காலம் ஏதோ ஒரு காலம், ஒரு ஒரு நேரத்துக்கு முன்னாடி போனால் பார்த்துடலாம், விடு அவ்வளோதானே. இப்போ ப்ளவுஸ் எப்படி இருக்கு நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காண்டி அந்த ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ராணி போட்டுட்டு வர சொல்லியிருக்கேன். இதே மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடி ரைட்டா, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? போகலாம், போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த துணியில் தான் நம்ம பஃப்கை தைக்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங் எடுத்துக்கணும். லைனிங் வந்து நம்ம ஸ்லீவுக்கு எவ்வளோ எடுப்போமோ அந்த அளவுக்கு சும்மா ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம், சைஸ் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ ஸ்லீவுக்கு எடுத்துருக்கோம். இந்த ஒரிஜினல் பீஸ் இருக்கு இல்லையா, இது வந்து லைனிங்கை விட டபுள் மடங்கு வேணும். டபுள் மடங்குன்னா இதை காமிக்கிறேன், இதாக இருக்கு இல்லையா, 2 மடங்கு வேணும். சரி சரி, சப்போஸ் துணி பத்தலைன்னா 1.5 மடங்காவது வேணும். 1.5 மடங்காவது அப்போ தான் அந்த பஃப் வைக்கிறது நல்லா இருக்கும். ஆனால் இப்போ நம்ம தைக்கிற பஃப் வந்து 2 மடங்கு இருந்தால் சூப்பராக இருக்கும். இப்போ 2 மடங்கு சொல்லிட்டு 2 ஸ்லீவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இது லைனிங் பீஸு, இல்லை ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளீட் வச்சுருவோமா? இதோட கை நீளம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ராணி உனக்கு 5 வச்சுருக்கேன், 5 இன்ச் அகலம் வச்சுருக்கேன். வச்சுட்டு ஒரு 4 இன்ச்சுக்கு விட்டுருங்க. 4 இன்ச்சுக்கு எந்த ஃப்ளீட்டும் வைக்க வேண்டாம். சரி, வைக்காமல் வந்துட்டு இதுலேருந்து ஃப்ளீட் வைக்க ஆரம்பிச்சிடும், ரைட்டா? எவ்வளோ ஒரு 3/4 இன்ச்சுக்கு இருக்க ஒரு ஃப்ளீட் வச்சாலே போதும். இந்த இடத்துல ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், நம்ம யார் வேணாலும் தைக்கலாம். உனக்கு தெரியுதா ராணி? சூப்பராக தெரியுது. இந்த பக்கம் இங்கே வரும்போது, ஆ கரெக்ட், இங்கிட்டு வரும்போது அதே 4 இன்ச்சு இருக்கும்போது அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தான் தைச்சிட்டோமா, ஒரு பக்கம் தைச்சிருக்கோம்ல அதே அதே கனெக்ட் பண்ணி இந்த பக்கமும் அதே ஃப்ளீட் வைக்கணும், அதே பக்கமே மடிக்கணும். ஆமாம், இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளீட் அப்படியே வச்சுட்டு இது காட்டன் துணினால ஈஸியாக வந்துடும். ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரி, ஆனால் இது ஸ்ட்ரெயிட்டாக தானே வைக்கிறோம், அதனால் ஈஸியாக இருக்கும், கஷ்டமே கிடையாது, நல்லா மடங்குது. ஆனால் வேறு துணி இந்த கிரேப் சில்க் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதில் படியிலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃப்ளீட் வச்சு அயன் பண்ணிக்கலாம். இந்த குண்டூசி வச்சு குத்திக்கிட்டு அயன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு தைச்சிட்டோமா, அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவில் தைக்கிறேன். ஃபஸ்ட்டு இதே போல் ஒரு 4 இன்ச் விட்டுருவேன். 4 இன்ச்சுங்கிறது அளந்துக்கிட்டோம், நான் அப்படியே தோராயமாக வைக்கிறேன். வச்சுட்டு அதே மாதிரி 3/4 இன்ச்சில் ஃப்ளீட்டு. இது நம்ம யார் வேணாலும் புதுசாக தைச்சு பழகிறாங்கள, அவங்க கூட அழகாக வைக்கலாம். ஆமாம், இது கை நீளம் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம், ஆனால் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஒவ்வொரு துணிக்கு நீளமாக போட்டோம்னா எடுக்க, ஆமாம், இங்கே 4 இன்ச் வரும் அப்படின்னு நிப்பாட்டிடுறேன். கரெக்டாக 4 இன்ச்சு இருக்கணும்னு அவசியம் இல்லை,
கொஞ்சம் இடத்துக்கு கேப் இருந்துச்சுன்னா அந்த அக்கல் பகுதியில் போகிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், இல்லைன்னா ஃபுல்லாக சுருக்கு சுருக்காக இருக்கும். இது அவ்வளோ சுருக்கம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளீட் தான் இருக்குது, கொச கொசன்னு இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு 4-5 விட்டுருவோம். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ப்ளவுஸ் இப்போ போட்டுருவேல்ல, ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தச்சு ரெடியாக தான் இருக்குது ராணி. ஆமாம் இருக்கு, ப்ளவுஸ் ஆல்ரெடி தச்சிட்டோம். சரி, ஏன்னா இது வந்து சும்மா நார்மல் ப்ளவுஸ் தானே உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி ப்ளவுஸ் ரெடி பண்ணிட்டோம், ஸ்லீவ் மட்டும் தான் அட்டாச் பண்ணணும். அதனால் இப்போ ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், இதை முடித்த உடனே ஸ்லீவ் அதில் அட்டாச் பண்ணிடலாம். என்ன பண்ணுறோன்னா இதாக இருக்கு இல்லையா, இந்த ப்ளீட் வச்சுருக்கோம்ல, இதை இது மேலே வச்சுட்டு ஃபஸ்ட்டு பதிச்சிடணும். சரி, அந்த ப்ளீட் வச்சு தையல் போட்டிருக்கோம்ல அதிலே போட்டு, ஆமாம் சுற்றியே தையல் போட்டுக்கணும். இது இது மாதிரி தான் யார் வேணாலும் நடப்பாங்க, ஈஸியாக இருக்கும். இதே போல் இந்த பக்கம் அந்த ட்ரிம்மர் எடுத்துரு, இப்போ தச்சு முடிச்சிட்டோம் இல்லையா. இந்த மாதிரி தச்சதுக்கப்புறம் இந்த கீழே வைக்கிற பெல்ட்டு அது வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு விருப்பம் எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் உனக்கு அகலமாக எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 5-5 சொல்லலாம். இது வந்து ஃப்ளீட் வந்து 5-5 வச்சுருக்கேன். இந்த பெல்ட்டு வந்து சிங்கிளாக எத்தனை எடுத்திருக்கேன்னா 6-5 எடுத்திருக்கேன், 6-5 எடுத்திருக்கேன். இந்த 6-5 எடுத்து இதோட சேர்த்து இப்படி ஃபினிஷிங் பண்ணுறோம். இந்த மாதிரி இது வந்து நம்ம வேற கலர்லயும் கொடுக்கலாம், இதே கலரும் இல்ல வேற கலரும் கொடுத்துக்கலாம். உள்ள லைனிங் கிளாத் கொடுக்கணும், அப்ப கொஞ்சம் ஸ்டிப்பா இருக்கும். இருக்குல்ல, இப்போ லைனிங் கிளாத் இதே அளவுக்கு எடுத்துருவோம். நம்ம எவ்வளோ பெரிய எவ்வளோ அளவுக்கு பட்டம் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு லைனிங் எடுத்துக்கலாம். இது உயரம் கூடிடாதுல்ல, கூடுமா? கூட தான் செய்யும், அப்பதான் நல்லா இருக்கும். நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கூட்டிக்கலாம். இது ஃபுல்லாக லைனிங் வச்சோம்னா ரொம்ப கனமாயிடும், தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இருக்கு இல்லையா, நம்ம லைனிங் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். நான் தேவையானது சும்மா கொஞ்சம் இருந்தால் போதும்னு வச்சுருக்கேன். இந்த இருக்குல்ல, 1-inch கணக்கு பண்ணி இன்னொரு துணிங்க இந்த இருக்கு, இதுலேயும் சும்மா 1-inch கணக்கு பண்ணி தையல் இந்த ப்ரெஸ் தையல் போடுவோம்ல அது மாதிரி, அது மாதிரி போடுறேன். என்ன பண்ணுறோம், உள்ளே கூட வச்சு அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா லைனிங் கடைசி வரைக்கும் கிச்சன் ரொம்ப கனமாக இருக்கும், அதனால குறைச்சி வச்சுருக்கேன். இந்த இருக்கு இல்லையா, இதை வச்சுட்டு திருப்பிக்கிட்டு இதில் தையல் போடுறோம். போட்டிருக்கோமா, இதை பண்ணுறோம், அப்படியே இதில் மடிச்சிடறோம்.
சூப்பர். மடிச்சுட்டா இது நல்லா திக்காக இருக்கும். அதுக்கு தான் உள்ளே இப்படி லைனிங் கொடுத்து, இந்த லைனிங் வந்து இந்த ஃபோல்டிங் வரைக்கும் இருக்கணும். கடைசி வச்சா ரொம்ப திக்காக இருக்கும், நல்லா இருக்காது. இருக்கியா இதை, இந்த தையல் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தையலுக்கு கொஞ்சம் மேலே மேலேயே வைக்கணும். மேலே இப்படி எடுத்து வைக்கணும், ஒரு கால் இன்ச்சுக்கு மேலே வச்சுக்கலாமா? மேலே எடுத்து வச்சு வெறும் இடத்தையில் தான் போடுறோம். நல்லா கேட்டுக்கோ, வெறும் இடத்தையில் மட்டும் தான் போடுறோம். எல்லாரும் இடம் எதுக்கு உள்ள லைனிங்லாம் வச்சு இப்படி பண்ணுறேன்னு இருப்பாங்களே, இப்போ தெரியும் எதுக்கு லைனிங் வச்சுருக்கோம்னா, இங்கே வந்து ஓரத்தையில் போடல, வெறும் இடத்தையில் மட்டும் தான் போடுறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஒரு கை மட்டும் வெட்டி காமிச்சிருமா, இந்த இருக்கு இல்லையா, இன்னொரு பீஸ் சேர்த்து வச்சுருவோம். என்ன அப்போ இது இப்படி மடங்கி வராதுல்ல? ஆ வராது, அது அப்படியே படிஞ்சிடும். நம்ம அயன் பண்ணிடுவோம்ல, அதை அயன் பண்ணாமலே படிஞ்சிடும். இன்னொரு பீஸ் தைக்கிறதையும் பார்த்துக்கணும். இந்த இருக்கு இல்லையா, ஓ சாரி, உள்பக்கம் வச்சு அடிக்கணும். பார்த்தியா, மறந்துட்டேன். மறந்துட்டீங்க. உள்பக்கம் வச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் தையல் எங்கே போட்டிருக்கோமோ அதை கனெக்ட் பண்ணி அப்படியே போட வேண்டியதான். போட்டுட்டு இதை அப்படியே இது மேலே அதில் எங்கே வச்சோமோ அதே மாதிரி, ரெண்டு ஒரே மாதிரி தான் வரும், ஏன்னா மெஷர்மெண்ட் ஒன்று தானே இந்த இருக்குல்ல, ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இடத்தையில், இப்போ இதில் இடத்தையில் தான். ரெடி. இப்போ ரெண்டு ஸ்லீவே நம்ம வெட்ட போகிறோம். ஃபஸ்ட் ஒரு ஸ்லீவ் மடிச்சிருக்கேன், இந்த ஸ்லீவ் மடிச்சிருக்கேன், ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்லீவ் சைஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை நம்ம டிராயிங் பண்ணி சைஸ் பண்ணிக்கலாம். மார்க்கர் எங்கே ராணி, மார்க்கர் இருக்கா? கொடு. இந்த 12 இன்ச்சு இந்த அளவு, அதுக்கப்புறம் மார்க் பண்ணிவிட்டு ஷேப் எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, பஃப் மட்டும் தான் சொல்கிறோம். இந்த இவ்வளோதான், எப்படி சூப்பர். அதுக்கப்புறம் இது இப்படி பஃப் பண்ணி இப்படி நீட்டிட்டு வரும். நம்ம உள்ளே டாட் பிடிக்கும் போட்டுக்கலாம், இப்படியும் போட்டுக்கலாம். ஆமாம், நம்ம டாட் பிடிச்சோன்னா இந்த மாதிரி பஃப்னு வரும். டாட் பிடிக்கலாம்னா இப்படி வெறும் ஃப்ளீட் மட்டும் இருக்கும். அப்போ இது ஒரு கலர், இது ஒரு கலர் வச்சா சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஒரே கலராக வச்சுருக்கோம், இதில் வந்து உள்ளே குடைஞ்சி எடுக்கணும்ல, அதே ஒரு சைடு குடைஞ்சி எடுக்கணும். ரெண்டையும் ஆப்போசிட் ஆப்போசிட் வச்சுட்டு அந்த ஒரு 1/2 இன்ச் குடஞ்சி எடுப்போம்ல, அதை எடுத்துடணும். ஆப்போசிட் ஆப்போசிட் கண்டிப்பாக வைக்கணும். சென்டரில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ கை சுற்றல எவ்வளோ எடுக்கணுமா ராணி? அப்பப்போ அளவு கூடி குறைஞ்சி கூடுது, அப்புறம் குறையுது. ஏன் ராணி கவலைப்படுறியா? வீட்டை தான் இருக்கேன். மெலியிற அப்புறம் குண்டாகிற ரெண்டு தையல் தான் போடுவேன் சரியா, இதுக்கு மேலே நீ வெயிட் போடக்கூடாது. ஓ ஆமாம், வெயிட் போட்டால் தையல் பிரிச்சுக்கணும். நான் ஒட்டை வெட்டிடுவேன். ஒட்டை வெட்டிடுவீங்களா? ஆமாம். இதில் வச்சு அதே அளவில் துணியை தையல் போடுறோம். எல்லாருக்குமே இந்த பஃப்பை சொல்லிக் கொடுக்கணும் ராணி. 16 வகை பஃப்பை இருக்குது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 16 தெரியும், இன்னும் நிறைய இருக்கலாம்.
எனக்கு பேராசி எல்லாமே சொல்லிக் கொடுத்தோம். நான் ஆல்ரெடி நிறைய சொல்லி கொடுத்துட்டோம். இப்போ நிறைய பேர் பார்க்காதவங்களுக்கு பார்க்கணும்ல, புதுசாக வர்றவங்களுக்குலாம் தெரிஞ்சுக்கணும். அதனால் டெய்லி ஒவ்வொரு பஃப் இந்த கிளாஸில் எல்லாத்தையும் சொல்லிடுவோம் ரைட்டா. சரி இப்போது ஸ்லீவை நம்ம ஜாயின் பண்ணுறோம். இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பஃப் வேணும் அப்படின்னா இந்த இருக்குல்ல சும்மா இவ்வளோ தூரம் தான் சென்டரில் மார்க்கு தெரியும். இவ்வளோ தூரத்துக்கு ஒரு டாட் பிடிக்கணும். டாட் பிடித்தோம்னா அது என்னவும் அந்த ஸ்லீவ் வந்து நல்லா பஃப் சூப்பராக வரும். அரைஞ்சு பிடிக்கலாம், முக்கால் இன்ச்சு பிடிக்கலாம், ஒரு இன்ச்சு பிடிக்கலாம். ஆமாம், அவங்களுக்கு தேவையானது இருந்தா இருக்குல்ல. நான் முக்கால் இன்ச்சு பிடிச்சிருக்கேன். முக்கால் இன்ச்சு பிடிச்ச என்னாவது கை வித்தியா? ஆமாம், சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்கு, அழகாக இருக்கு, நல்லா இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் சும்மா சென்டரில் ஒரு கோடு போட்டு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அங்கே முக்கால் இன்ச்சு பிடிச்சா இங்கேயும் முக்கால் இன்ச்சு பிடிச்சோம் ரைட்டா? ரைட். சப்போஸ் திடீர்னு எனக்கு பஃப் பிடிக்கல, ஃப்ளாட்டாக வேணும், ஃப்ளாட்டாக வேணும், டக்குன்னு இந்த தையில் பிரித்து விட்டோம்னா அது சாட்டுக்கு ஃப்ரீட்டு வந்துடும். சூப்பர். இந்த டாட் வந்து நம்ம கடைசியில் கூட வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறோம் கரெக்டாக. அந்த ஜாயிண்ட் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு ஆம் கோல் இருக்குல்ல, ஆம் கோலும் ஷோல்டரும் கரெக்டாக மேட்சாக தான் இப்படி வச்சு பார்த்துட்டோன்னா கரெக்டாக தெரிஞ்சிடும் கரெக்டாக இருக்கா. அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிக்க வேண்டியதான். தையலுக்குன்னு எவ்வளோ விட்டுருக்கோமோ அதை கனெக்ட் பண்ணி போட்டுருக்கோம். முடிஞ்சு, ஒரு கை முடிஞ்சிச்சு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கா? இது டபுள் கலர் போடுறதோட ஒரே கலரில் இப்படி போட்டோன்னா இது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இது வந்து ப்ளைன் சாரி போட்டால் நல்லாயிருக்கும். ஆமாம், சாரி வந்து ப்ளைனாக இருக்கும், அப்போ சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும், எந்த கலர் இருந்தாலும் போட்டுக்கலாம்ல. ரோஸு, ஆரஞ்சு, ஆரஞ்சு, அதில் என்ன ஃப்ளவர் என்ன கலர் இருக்கோ அதில் பூரா போட்டுக்கலாம். க்ரீனும் போடலாம், க்ரீன் கூட வெறிச்சிட்டு இருக்கும். ஆமாம், பாடி பீஸும் ஸ்லீவும் ஒன்று போட வைக்கணும். இங்கே ஏன் எல்லாருக்கும் சுருக்கம் வருதுன்னு சொல்கிறாங்க? எங்க இந்த சைடு? அது நம்ம ஒன்றும் கட்டிங் போட்டதில் மிஸ்டேக் இருக்கும், இல்லைன்னா தைக்கும் போது அந்த பாடி பீஸையும் ஸ்லீவையும் இழுத்து தச்சிருவாங்க. இழுத்து தச்சிருவாங்க, அது அது தன்னறியாமல் எல்லாரும் இழுத்து தச்சிருவாங்க. நம்ம கவனிக்கணும், அதுதான் மிஸ்டேக். இழுக்காமல் தைக்கணும், இழுக்காமல் தைக்கணும். ஏன்னா பெரும்பாலும் அது கிராஸ் தான் போடுவாங்க இல்லையா, தன்னறியாமல் இழுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இது இருந்தா இருக்குல்ல. இப்போ இது இழுக்காதனால இந்த ஷேப் வந்து இப்படி அழகாக உட்காந்துருக்கா, இப்படி உட்காந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். சூப்பராக இருக்கு, ஓகேவா? ஓகே. இந்த ப்ளவுஸை நீ போட்டுட்டு வந்தேன்னா எப்படி இருக்குன்னு மற்றவங்களும் பார்ப்பாங்க, ஓகேவா? சூப்பர், ரைட். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியான மெத்தட். இப்போ ராணி போட்டுட்டு வந்து நீங்கள் பார்க்கணும் இல்லையா, பார்த்தா தான் உங்களுக்கு அதில் ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி நம்மளும் போட்டு பார்க்கலாமா, நம்மளுக்கு பிடிச்சிருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். ராணி நீ போட்டு தரியா? கண்டிப்பாக.
இன்றைக்கி நம்ம வகுப்பில் ஒரு பப் ஸ்லீவ் எவ்வளோ ஈஸியான மெத்தடில் தைக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் எல்லோரும் பார்த்துருங்க. ராணி போட்டிருக்க அதே ப்ளவுஸை எவ்வளோ ஈஸியான மெத்தடில் தைக்கலாங்கிறத ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப எளிமையான முறையில் சொல்லி கொடுத்துருக்குறேன். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தைச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்களோட ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வது நம்மளோட கடமை, அதாவது எங்களோட கடமை. சரியா, அடுத்த பதிவில் பார்க்கலாம். பை பை.